விநாயகரை போல நம் புத்தி கூர்மையாகவும் சமநிலையாகவும் செயல்பட வேண்டும். சத்குரு அறிவுரை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு கூறியுள்ளதாவது, தமிழ் மக்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகருக்கு இருந்த சிறிய தலையை எடுத்துவிட்டு பெரிய தலையை வைத்து விட்டார்கள். பெரிய தலை என்னும் பொழுது அதிக அறிவு, அதிக புத்திசாலித்தனம் என்றே பொருள். எனவே விநாயகரின் புத்தி கூர்மையாகவும் அதே சமயம் சமநிலையாகவும் இருக்கிறது. எப்போது உங்கள் புத்தி கூர்மையாகவும் சமநிலையாகவும் இருக்கிறதோ அப்போது உங்களுக்கு தடை என்பதே கிடையாது. அதனால்தான் விநாயகரை விக்னேஸ்வரன், தடைகளை களைபவர் என அழைக்கிறோம். அதே போல் நீங்கள் அனைவரும் உங்கள் புத்தியை கூர்மையாக்கவும் சமநிலையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தன்மையை நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் நம் விநாயகரை வணங்குகிறோம். இத்தகைய புத்தி நமக்கு இருந்தால் நம் எதை சாதிக்க விரும்பினாலும் அதை ஆனந்தமாகவும் அமைதியாகவும் சாதிக்க முடியும். தற்பொழுது கொரோனா வைரஸ் உலகில் கூற தாண்டவம் ஆடி வருகிறது. மக்கள் பலவித துயரங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நேரத்தில் நம் புத்தி கூர்மையாகவும் சமநிலையாகவும் இருந்தால் நம் வாழ்வில் எந்த சவால் வந்தாலும் அதை ஒரு வாய்ப்பாக மாற்றி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் என்ற உறுதிமொழியை அனைவரும் விநாயகர் சதுர்த்தி நாளில் எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு சத்குரு கூறியுள்ளார். என் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாமே. என்னன்னா, நீங்க எல்லாருமே கணபதி மாதிரி ஒரு பெரிய மண்டைய வளர்த்துக்கணும். சமநிலையான புத்தி, கூர்மையான புத்தி எல்லாருக்கும் வரணும். இதனால வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். இந்த வைரஸ் மகாமாரி நடந்திருக்குது, ரொம்ப தாண்டவம் நடக்குது, ரொம்ப உயிர் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள், எல்லா விதமான கஷ்டம் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம புத்தி கூர்மையாக சமநிலையாக இருந்தால் எதே சவால் வரட்டும் நம்ம வாழ்க்கையில், அது கூட நம்ம ஒரு வாய்ப்பாக எடுத்து நாம் ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கு, நம்ம தேசத்தில், நம்ம உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுற மாதிரி நம்ம புத்தி செயல்படணும். நாம் உறுதி எடுக்கணும் இந்த நாளைக்கு எல்லாருக்கும்.